வாழ்க்கையில் ஒரு துறை என்று எடுத்துக்கொண்டாலே அதை திறம்பட செய்வது என்பது பலருக்கு சிம்மசொப்பனமான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது மீடியாவின், அதாவது ஊடகத்தின் மூலை முடுக்கெல்லாம் சென்று பல பொக்கிஷங்களை தோண்டி எடுத்து நமக்காக அள்ளி தெளித்து கொண்டிருக்கிறார் 50 வருடத்திற்கு மேலாக கிருஷ்ணசுவாமி அசோசியேட்ஸின் பத்மஸ்ரீ டாக்டர் எஸ் கிருஷ்ணசுவாமி அவர்கள். அவரிடம் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். சார், நமஸ்காரம் சார். இப்போ நீங்கள் உங்களுடைய நிறைய டாக்குமெண்ட்ரிஸுடைய விஷுவல்ஸ், வீடியோஸ் ப்ளஸ் உங்களுடைய அந்த அனுபவங்களை பற்றி நிறைய பேசணும் நம்ம. நீங்கள் எப்போ வந்து டாக்குமெண்ட்ரிஸ்லேருந்து ஃபிக்ஷனுக்குள்ளே, ஏன்னா நீங்கள் ஃபிக்ஷன் எடுத்து பார்த்தேன்னா, உங்களுடைய ஃபிக்ஷன் எடுத்து பார்த்தா நிறைய ஆத்தர்ஸுடைய ஒர்க்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபிலிம் பண்ணியிருக்கீள், சீரியல்ஸாக எடுத்துன்னு வந்திருக்கீள். ஸோ எப்போ நீங்கள் இந்த சுவிட்ச் ஓவர் பண்ணணும்னு நினச்சேன், வாட் வாஸ் தி ஸ்பார்க்? அதை நம்ம ஆக்சுவலாக அதை சுவிட்ச் ஓவர்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அது ரெண்டு ஆக்டிவிட்டியும் கண்டினியூ ஆகி பேரலாக தான் இருந்தது. கரெக்ட். அதாவது டாக்குமெண்ட்ரி இஸ் மை ஃபஸ்ட் லவ். அதனால அந்த அதுலேயே தான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா இருந்தது. அதாவது 1963 கிருஷ்ணசாமி அசோசியேட்ஸ் ஆரம்பித்தேன். அதிலிருந்து முதல் 20 வருஷம் எக்ஸ்க்ளூசிவ்லி டாக்குமெண்ட்ரி தான் பண்ணிகிட்ருந்தேன். ஓகே. அந்த பீரியடில் நீங்கள் அன்றைக்கி நம்ம பேசும்போது நான் சொன்னேன், இந்த பஞ்சாப் ப்ராப்ளம் வந்த உடனே அந்த அமிர்த்சரில் போய் அந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் போது ஷூட் பண்ணினோம் அப்படின்னு. அப்போது மை ஒய்ஃப் ஜாயின்ட் மீ, மோனா கேம், அண்ட் நாங்கள் ரெண்டு பேருமா தான் அங்கே ஒர்க் பண்ணினோம் ஃபார் அ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ் விச் ஐ எக்ஸ்பிளைன் டு யூ. எஸ். அப்புறம் வென் ஷீ ஆல்சோ ஜாயின்ட் ஃபுல் டைமாக அவருடைய கவர்மெண்ட்டை சயின்டிஸ்ட்டுங்கிற பொசிஷனை விட்டுட்டு மீடியாவிலேயே வந்து இதில் ஜாயின் பண்ண அப்புறம் ஷீ ஆல்சோ மேட் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி எல்லாம். ஓகே. இண்டிபெண்ட்லி டைரக்டட் பை ஹர். அதுக்கு வந்து ஹெல்சிங்கியில் ஷீ காட் அன் இன்டர்நேஷ்னல் அவார்டு ஃபார் தட் இஸ் ஹவு தே லெஃப்ட் ஹெல் பிஹைண்ட் அப்படின்னு. கொடுமைப்படுத்தப்பட்ட பெண்கள் அந்த நரகத்திலிருந்து எப்படி வெளியே வந்தார்கள் அப்படிங்கிறது தீம். அப்படி நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை கவர் பண்ணி வெஜிடபிள் வெண்டார்ஸ், ஃபிஷ் வெண்டார்ஸ், அந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கிற பெண்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கா, அதை தாண்டி அந்த வீட்டு சுமைகளையெல்லாம் தாண்டி எப்படி பெண்ணுரிமையை கொண்டாடி வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணினான். இந்த டைட்டில் இஸ் ஆல்சோ வெல் சோசன், ஹவு தே லெஃப்ட் ஹெல் பிஹைண்ட். பிகாஸ் அந்த டைட்டில் கேட்கும்போது இது என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்கும் தெரியல, பட் நீங்கள் விளக்கினதுக்கு அப்புறம் தான் அது என்னெல்லாம், அது எப்படி, அதாவது அந்த அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நரகமாக இருந்தது, அந்த நரகத்திலேருந்து அவங்க எப்படி வெளியே வந்தார்கள், அதாவது குடிகார ஹஸ்பண்டு, வீட்டில் கொடுமை, குழந்தைங்களை கவனிக்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் இருக்கும்போது இவாளாகவே தன்னுடைய லைஃப்பை பில்டப் பண்ணி அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் வெற்றி கண்ட பெண்கள், அதை பற்றின டாக்குமெண்ட்ரி அது. அதுக்கு தான் ஹெல்சிங்கியில் இன்டர்நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது. ஸோ அது அதனால் அந்த அளவுக்கு எப்படி சயின்ஸில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ அந்த மாதிரி மீடியாலையும் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்ததும் இட் வாஸ் ஹர் ஐடியா. நாம் வந்து நீங்கள் உங்களுக்கு லிட்ரேச்சரில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இவ்வளோ நல்ல ரைட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் இருக்குது, நம்ம ஏன் நம்ம ஃபிக்ஷனும் பண்ணக்கூடாது அப்படின்னு. எசர் பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது, நான் ஒன்றும் அதாவது ஃபிக்ஷன் பண்ண மாட்டேன்னு ஒன்றும் நான் சபதம் பண்ணிக்கல. அதாவது அதை வந்து பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதோ டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதோ ஒரு ஸ்டெப்பு, அதுக்கு மேலே போனால் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணுவாங்க, விச் ஐ டோட்டலி டிஸக்ரி. அதாவது நீங்கள் வந்து ஒரு உலகத்திலேயே ஒரு கிரேட் ஜேர்னலிஸ்ட்னு வால்டர் லிப்மேன் இருந்தார். ஓகே. வால்டர் லிப்மேனுடைய வாழ்க்கையில் அவர் வந்து கதை எழுதினதில்லை, நாவல் எழுதினதில்லை, ஆனால் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் தான் அவர் பிகேம் அ கிரேட் பர்சனாலிட்டி. ஓகே. அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்கிட்ட போய் நீங்கள் ஏன் கதை எழுதுறதில்லை, நீங்கள் ஏன் பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எப்படியோ, அந்த மாதிரி தான் நீங்கள் டாக்குமெண்ட்ரி பண்ணுறவங்க கிட்ட போய் நீ ஏன் ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கலன்னு கேட்குறது. கரெக்ட். அதனால இட் இஸ் டிஃப்ரெண்ட் ராங். தட் வாஸ் அவருடைய சிங்கிள் லவ். ஆமாம், சிங்கிள் லவ். அது மாதிரி ஆனால் நான் வந்து அதான் சொன்னேன், கதையும் எடுப்போம், ஆனால் எங்களுக்கு ஃபீச்சர் ஃபிலிமுக்குள்ளே போகிறதுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே இஷ்டம் இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் கையாள
அதாவது பேசிக் ஃபிலாசபியில் சில விஷயங்கள்லாம். கம்யூனிகேஷன் வரும்பொழுது நாம் என்ன சொல்ல விரும்புகிறோமோ, அதை எப்படி சொல்ல விரும்புகிறோமோ, அது டாக்குமெண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அது புஸ்தகமாக இருந்தாலும் சரி, ஆர்டிக்கிளாக இருந்தாலும் சரி, அல்லது கதைகளாக இருந்தாலும் சரி, நாம் சமூகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறோங்கிற ஒரிஜினல் ஐடியாஸை நம்ம இஷ்டப்படி நாம் சொல்கிறதுக்கு தான் கம்யூனிகேஷனை உபயோகப்படுத்தணும். எல்லா ஊடகங்களையும் அப்படி தான் உபயோகப்படுத்தணுங்கிறது ஒரு திண்ணமான அபிப்பிராயம். அது அப்படி பண்ணுறதுக்கு ஃபீச்சர் ஃபிலிம்ங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதில் நீங்கள் வந்து அதுவும் இப்போ வந்து உங்களுக்கு டிஜிட்டல் சினிமா வந்துருச்சு, இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் சினாரியோ டுடே. இருந்த இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் ப்ளே பண்ணிடலாம், எல்லாம் வேறு. இப்போது அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வச்சா தான் பண்ண முடியும். அப்போது கமர்ஷியல் கண்டிஷன்ஸ் ஆர் சச் தட் அதெல்லாத்தையும் நம்முடைய சொந்த ஐடியாஸை நம்ம இஷ்டப்படி நம்ம என்ன சொல்லணும்னு விரும்புகிறோமோ அதை கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது 30 வருஷத்துக்கு முன்னால். அப்போ 1983 நாங்கள் நினச்சோம் சரி டிவி சீரியல் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ இந்தியாவில் ஒரு சேனல் தான், அது தூர்தர்ஷன், வேறு சேனல் கிடையாது. அதனால் நான் தூர்தர்ஷனில் இது மாதிரி நீங்கள் எல்லாமே உங்கள் ப்ரொடக்ஷனாகவே பண்ணிட்டுருக்கீங்களே, எங்களுக்கெல்லாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நாங்கள்லாம் சீரியல் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஐடியா ப்ரொமோட் பண்ணினேன். ஓகே. அப்படி ப்ரொமோட் பண்ணி தான் தமிழில் சரி நீங்களும் ஒரு சீரியல் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ யாருமே வேறு யாரும் வரல, ஓகே, வெரி ஃபியூ பீப்புள் வேர் இன்ட்ரெஸ்டட். அப்போ நான் எடுத்துக்கும்போது சரி நம்ம வந்து ஜெயகாந்தனுடைய கதையை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு. ஜெயகாந்தன் எனக்கு ரொம்ப ஆப்த நண்பர், பல வருஷமாக, அதாவது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 50 வருஷத்து நண்பர். ஓகே. அப்போவே ஒரு 20 வருஷத்து நண்பர். நீங்கள் காலேஜ்லேருந்து வெளில வந்ததுலேருந்தே உங்களுடைய நண்பராக இருந்தேன். ஆமாம் ஆமாம், காலேஜ்லேருந்து நான் வெளியில் வந்ததுலேருந்தே நண்பர். அதனால் அவர் நான் சொன்னேன் உங்கள் கதையை தான் எடுக்க போகிறேன், எனக்கு உங்கள் கதைகளில் முதல்ல நான் எடுத்துக்கக்கூடியது உங்களுடைய பாரிஸுக்கு போங்கிற நாவல், அதை எடுத்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அதுக்கு டைட்டிலை மாற்றினோம், நல்லது ஒரு வீணைன்னு. ஓகே. அது 1984 லக்ஷ்மி பூர்ண விஸ்வநாதன் ARS எல்லாம் ஆக்ட் பண்ணாங்க. பல படமாக இருக்கின்றன, ஆனால் படத்துக்கு பிறகு அந்த கதைகளே மிகவும் நன்றாக இருப்பதாக எனக்கு தோன்றும். இந்த நல்லது ஒரு வீணையை பொறுத்த வரைக்கும் நான் எழுதிய நாவலை விடவும் இதன் படமாக்கம் எனக்கு திருப்தி தருகிறது. இது ஒரு சிறப்பு அம்சம்தானே. அது சரி, இந்த நாவலை படமாக்க வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி தோன்றியது என்பதை நேயர்களுக்கு நீங்களும் சொல்லலாமே. பொதுவாகவே எழுத்தாளர்களுக்கு தங்கள் கதைகளின் படப்பிடிப்பு அவ்வளவாக திருப்தி தருவதில்லை. அப்படி இருந்தும் உங்கள் நாவலை விடவும் இதன் படப்பிடிப்பு உங்களுக்கு திருப்தி அளிக்கிறது என்றால் அதைவிட எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்க முடியாது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு நான் அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சினிமா டிவி பயிற்சி பெற்று திரும்பி வந்த நேரம், நீங்களும் நானும் நெருங்கிய நண்பர்களானோம். அப்போதுதான் நீங்கள் இந்த பாரிஸுக்கு போ என்ற கதையை எழுதி வெளியிட்டு கொண்டிருந்தீர்கள். அப்பொழுதே எனக்கு இந்த கதை ஒரு பெரிய இன்டலெக்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்தது. ஆகவே போன ஆண்டு 1985 ஒரு டிவி தொலைக்காட்சி தொடர் தயாரிக்க வேண்டும் என்று தீர்மானித்ததும் அதை ஒரு நேச்சுரல் சாய்ஸாகவே நான் எடுத்துக்கொண்டேன். இந்த படப்பிடிப்பு துவங்கியது. இதன் திரைக்கதையில் நான் சில மாற்றங்கள் செய்திருக்கிறேன். உங்கள் கதையிலும் முக்கியமாக சாரங்கன் பாத்திர படைப்பிலும் நான் சில மாற்றங்களை செய்தேன். அந்த மாற்றங்களுக்கு நீங்கள் மனமுவந்த ஒத்துழைப்பு அளித்து ஒப்புக்கொண்டதற்கு நான் மிகவும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். காரணம், இதுவரை நீங்கள் எந்த டைரக்டரையும் இப்படி உங்கள் கதைகளில் மாற்றம் செய்ய அனுமதித்ததில்லை, சுதந்திரம் அளித்ததில்லை என்பதும் எனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தர நல்லா தெரியும். ரெண்டாவது, உங்களுக்கு இலக்கியத்தை பற்றி தெரியும், எனக்கு ஃபில்ம் மேக்கிங்கை பற்றி தெரியும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் அண்ட் ஈச் அதர்ஸ் ஃபீல்டு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் கோஆப்ரேஷனும் ரைட்டருக்கும் டைரக்டருக்கும் மத்தியில் ஏற்படுறதா ரொம்ப முக்கிய விஷயம். நம்ம 20 வருஷ பழக்கம்
இதுக்கு நமக்கு உதவி செய்திருக்கு. அதனால தான் உங்கள் டைரக்ஷன் எனக்கு திருப்தி தருது, இந்த கதை மாற்றங்கள் எல்லாருக்கும் திருப்தி தரும். சார், இது பார்க்கும்போதே அவர் எவ்வளோ உள்ளார்ந்த அந்த சீரியல் அனுபவிச்சிருக்காருங்கிறது தெரிகிறது. ப்ளஸ் அதனுடைய முத்தாய்ப்பாக இருக்கிற விஷயம் வந்து, அவர் வந்து என்னுடைய கதையை விட உங்களுடைய ப்ரெசன்டேஷன் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்குன்னு சொன்னதான் சார். அதாவது அது வந்து ரொம்ப உங்களுக்கு எந்த ரைட்டர்கிட்டேருந்து வந்தாலுமே அது வந்து பெரிய பெரிய விஷயம். ஆமாம், அது வந்து ஜெயகாந்தன் கிட்டேருந்து வருதுங்கிறது ரொம்ப அபூர்வம். கண்டிப்பாக, அதனால் நான் ஐ அட்டாச் அ லாட் ஆஃப் வேல்யூ டு தட். ஆல்தோ ஐ ஆம் தி டைரக்டர் ஆஃப் த சீரியல் அண்ட் ஸ்க்ரீன் பிளே நான் பண்ணி அவரை டைலாக் எழுதினார். ஓகே, அவர்கிட்ட தான், அவர் ஜெய்கே தான் டைலாக் எழுதினார். ஓகே, ஆனால் ஜெயகாந்தன் டைலாக் எழுதுறதுக்கு அந்த கதையில் நான் என்னென்ன கொஞ்சம் இந்த என்னென்ன சேஞ்சஸ் கேட்குறேனோ அது மாதிரி ஸ்க்ரீன் பிளே எழுதி அவர்கிட்ட கொடுத்து அவரே டைலாக் எழுதினார். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஷார்ட் ஸ்டோரிஸ் பண்ணுவோன்னு. ஓகே, அப்போ ஜெயகாந்தனுடைய கதைகளே எடுத்துக்கிட்டோம். அதில் ஒரு 13 ஷார்ட் ஸ்டோரிஸ் எடுத்து பண்ணினோம். ஓகே, அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதில் 13 ஷார்ட் ஸ்டோரிஸ் அவரது எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஜெயகேனுடைய கதைகள் ரொம்ப பிடிக்கும். அவரும் அந்த எப்படின்னா ஒரு நாவல் புதுசு வந்ததுன்னா அது வெளியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் முதல்ல ஒரு காப்பி எடுத்துகிட்டு எங்கிட்ட வந்துடுவார். ஓகே, இதுதான் என்னுடைய புதுசு படிங்க அப்படின்னு கொண்டு கொடுத்துருவார். ஓகே, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆப்த நண்பர். அப்போது இவர் என்ன, அதுக்கப்புறம் அவருடைய கதைகளை எடுத்து தமிழில் சுயரூபம்னு ஒரு சீரியல் பண்ணினோம். ஓகே, அப்புறம் அவருடைய கதைகளில் நான் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு 13 கதைகளை எடுத்து அதை ஹிந்தி சீரியலாக பண்ணினோம். ஓகே, அதாவது உங்களுக்கு வந்து அது நேஷனல் நெட்வொர்க்கில் வந்தது, சக்திங்கிற டைட்டிலில். அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாதாரணமாக ஹிந்தி சீரியல் எடுக்கிறதுக்கு எனக்கு, நான் தான் அன்னைக்கு சொன்னேனே எனக்கு ஹிந்தி தெரியாது, பட் ஐ வாஸ் டைரக்டிங் ஒன்லி பிகாஸ் மோகனா வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி. அதனால் இங்கே எங்களுடைய தமிழ் ஸ்கிரிப்டை ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டரை வச்சு அழகாக அதை ஒரிஜினல் மாதிரியே எழுதி ஆல் தட் ஒர்க் ஷீ டிட். அப்போ ஹர் கான்ட்ரிபியூஷன் டு அவர் ஹிந்தி சீரியல்ஸ் இஸ் வெரி லார்ஜ். அப்போ அந்த சக்திங்கிற சீரியல் எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. ஆப் முஜே அச்சி தர ஜானதே ஹை, மேரா அந்தர் பாஹர் சப் குச் ஆப்கி ஆஷிர்வாத் சே மே ஔர் கோதே குஷ் ஹை சுகி ஹை. யே சச் ஹை யா ஜூட், ஆப்கா ஹாம் யா நா கஹனா மேரே லியே காஃபி ஹை. மே சச் ஜான்னா சாஹ்தா ஹூன். तुम सच जानने के लिए इतने बेचैन हो, इसी से तुम्हारी कमजोरी जाहिर हो रही है. परमेश्वर, इस तरह भावुक होना तुम्हारी सेहत के लिए नुकसानदेह है, ब्लड प्रेशर बढ़ जाएगा. मैं सत्य, सिर्फ सत्य जानना चाहता हूं. सत्य, वो जानने की हमें क्या जरूरत है. सत्य की खोज करना तो सन्यासियों का काम है जिन्होंने सब कुछ त्याग दिया है. मगर परमेश्वर, पहले इस सत्य को समझ लो कि इस पत्र का उद्देश्य बहुत घटिया है. इस संबंध में मैं आपसे सिर्फ एक शब्द सुनना चाहता हूं, सच या झूठ. आप इतने गिर जाएंगे, मैंने सपने में भी नहीं सोचा था. वेनु, तुम्हें क्या हो गया है, कैसी बहकी बहकी बातें कर रहे हो. आपका वो टेलीफोन मैंने सुना था. उस दिन से आपकी सारी हरकतों पर मैंने नजर रखी थी. मेरे पिता इस उम्र में लड़कियों के पीछे भागे फिरेंगे, ये तो मैं कभी सोचा भी नहीं था. क्या ये आपको शोभा देता है. मां तो लापरवाह है, मगर आप उनकी लापरवाही का फायदा उठाकर उन्हें धोखा दे रहे हैं. देखो वेनु, मैं जानता था कि तुम क्या कहने जा रहे हो, मगर इस मामले में अपनी मां को ना लाओ, क्योंकि मैं और तुम्हारी मां हम दोनों एक दूसरे को बहुत अच्छी तरह से जानते हैं और 18 साल से साथ साथ जिंदगी बिता रहे हैं और आखिरी सांस तक बिताएंगे, ये समझ लो. उसके बाद जो चाहो कहो.
जी हाँ, लड़के का नाम सूर्य नारायण है, इंजीनियर है। हाँ, धन्यवाद, सब आप ही लोगों का आशीर्वाद है। हेलो जी, नमस्ते, मिल गया इनविटेशन आपको, जरूर आइएगा। हाँ, आप तो जानते हैं माँ को हर काम अपने ही हाथों से करना चाहती है। जी मैं कह दूंगी, नमस्ते। और वो, हाँ, इस साड़ी का रंग तुम पर खूब खिलेगा, जरा देखो तो। हाँ, और इसके साथ ये अच्छा लगेगा। हेलो, मैं विश्वनाथ नहीं बोल रहा हूं। ठीक खबर है? हे भगवान! पिताजी, पिताजी क्या हुआ? क्या हुआ पिताजी? जी आप बोलते क्यों नहीं? हाँ पिताजी, माँ, आ क्या हुआ, क्या हुआ, बोलो ना, क्या हुआ, बोलते क्यों नहीं? सूर्य नारायण की मृत्यु हो गई हार्ट अटैक से। भगवान! சக்சஸ்ங்கிறது சில சமயம் அதுக்கு பல பரிமாணங்கள் உண்டு. ஒன்று சக்சஸ்ஃபுல் பிகாஸ் எவ்ரிபடி பாப்புலர் பேசுகிறாங்க அப்படின்னு, இன்னொன்று சக்சஸ்ஃபுல் பிகாஸ் அதுக்கு நிறைய ப்ரொட்டஸ்ட் வருது, சண்டை போடுறாங்க. ஓகே, கான்ட்ரோவர்ஷியல் சக்சஸ், கான்ட்ரோவர்ஷியல் சக்சஸ், அப்படி ரெண்டும் உண்டு. அது மாதிரி இந்த சக்தி சீரியலும் பொழுது டெல்லியில் சில பேர் கொடி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி, அதான் அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் இக்னரன்ஸ். அதாவது பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி அவர் ஜெயகாந்தன் ரொம்ப முற்போக்கான எழுத்தாளர், அவர் வந்து அதில் தப்பாக எழுதவே முடியாது. அது நாங்களும் அதை வந்து மிஸ்இன்டர்பிரட்டெல்லாம் பண்ணலை. ஆனால் அவர் வந்து ஹீ பிலீவ்ஸ் இன் மாரல்ஸ். அவர் வந்து பெண்ணுரிமை உண்டுன்னு சொல்கிறாரே தவிர, அது அது வந்து ஒரு அநாகரிகமான போக்குக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார் அவருடைய கதைகளில். அது மாதிரி அவருடைய ஃபிலாசபி அப்படி அது மாதிரி தான் இருக்கும். அது நம்ம அதை ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அது அதில் ஒரு கதையில் கொஞ்சம் கான்ட்ரவர்சி வந்தது. ஓகே, அந்த கான்ட்ரவர்சினால எங்களுக்கு ஆடியன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு மீதி மீதி எபிசோட்ஸுக்கு. அப்படி அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் நாங்கள், சரி ஹிந்தியில் இன்னொரு சீரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ அதாவது அதை ஃபிலாசபி நீங்கள் சொன்னீங்களே, நான் தான் சொன்னேன், எனக்கு என்ன சொல்லணும்னு விரும்புகிறேனோ, எதை கொடுக்கணும் மக்களுக்குன்னு நினைக்கிறேனோ அதை தான் நாங்கள் சீரியலாக பண்ணினோம். இது ஜனரஞ்சகமாக இருக்கும், இதுக்கு ஜாஸ்தி ஆடியன்ஸ் வரும், இதுக்கு டிஆர்பி ரேட்டிங் வரும்னு நான் எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, எதுவுமே ஃபெயில் ஆனதில்லை. அப்போது நம்ம தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை அகில இந்தியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, சரி நம்ம சிலப்பதிகாரம் மணிமேகலை எடுத்து ஹிந்தியில் பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு. ஓகே ஓகே, அப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலை, ஆல்தோ அது ரெண்டு வேற வேற காப்பியங்களாக இருந்தாலும், ஓகே, அதுக்கு காமன் பிரிட்ஜ் இருக்கு, காமன் கேரக்டர்ஸ் இருக்கு இருக்கு. ஆமாம், அதனால நாங்கள் அது ரெண்டையும் ஒன்றா பண்ணிட்டோம். ஓகே, 22 எபிசோடில் அதை ஒரே சீரியலாக பண்ணி. ஓகே, ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு புது ஆடியன்ஸு, ஹிந்தி ஆடியன்ஸ், அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஃபெமிலியர் இல்லை, கண்ணகினா யாரும் தெரியாது. அப்படி பண்ணினோம், அது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. அது நாங்கள் எடுத்து 20 வருஷம் ஆறுது, 20 வருஷத்துக்கு மேலே ஆறுது. அவங்க அநேகமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் அதை வேறு நேஷ்னலில் போடுவாங்க, இல்லைன்னா டிடி பாரதியில் போடுவாங்க, இல்லைன்னா டிடி இந்தியாவில் போடுவாங்க. அப்படி அதை நிறையா தரம் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கா, அதுக்கு நல்ல ரிசப்ஷன் இருக்குது, இன்டர்நேஷனல் ரிசப்ஷன் இருக்கு அதுக்கு. ஓகே, அதுல இருந்து ஒரு கிளிப் இங்க. ஓ எஸ் பாப். அவெயிட் எ யூனிக் டிவி இவென்ட். கண்ணகி மாதவி மணிமேகலை உபாசனா.
a glorious classic of ancient Tamil Nadu. Uncompromisingly spectacular. A visual feast, a musical extravaganza. सुधा क्यों तेरे मदिरा ये क्या किया नींद खो गई चैन खो गया ये क्या हो गया बोलो बोलो मन Veterans and fresh faces share one thing in common. Great performance. मेरा क्या हुआ? आप जाओ. धन के लिए सहवास करने वाली मैं नहीं. अगर यही हमारा वंश धर्म है तो इस धर्म को तोड़ना ही मैं अपना धर्म मानती हूं. मैं तुम्हारी युग की नहीं, आज के युग की नारी हूं. सुनो, ये कोई साधारण चोर नहीं है. खुली आंखों के सामने हमारी वस्तुओं को ले जाने वाला मायावी है वो. पृथ्वी, जल, अग्नि, आकाश, वायु, ये पंचभूत हमारे प्राण देवता है. प्राण धन का निर्णय और उसकी घोषणा राज्यसभा में हुई थी या अंतःपुर की छाया में? तुम्हारी आंखों में राजसी मत भरा है. लज्जा करो राजन, लज्जा करो. तुमने पत्नी के पैरों के शिलब के लिए न्याय की उपेक्षा कर दी. ये मुकुट उतार देखो, तुम्हें शोभा नहीं देता. ये Upasana, lavishly produced on a big scale for the small screen. प्रेम करना हो तो उस प्राण तत्व से करो जो समस्त जीवराशि में उपस्थित है, उस शरीर से नहीं जो विनाशवान है और मातृ प्राणों का घर है. दूरदर्शन प्राउड हिंदी सीरियल उपासना, प्रोड्यूस्ड बाय कृष्णस्वामी एसोसिएट्स. இந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப புரிப்பாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஓவர்வெல்மிங்காகவும் இருக்குது. ஏன்னா அதில் இருக்கிற கேரக்டரைசேஷன், கேரக்டர் நடிச்சிருக்கிற விதம் எல்லாமே. இன்ஃபேக்ட் உங்கள் டாட்டர்ஸ் கீதா அண்ட் லதா தான் மெயின் ரோல்ஸ் பண்ணியிருக்கா இல்லையா அதில்? ஆமாம், கீதா கண்ணகியாக பண்ணியிருக்கா, லதா மணிமேகலையாக பண்ணியிருக்கா. ஓகே, ஸோ அவளும் இந்த நடிப்பு துறைக்கு வரணும், பிகாஸ் அவங்க பேசிக்லி தே ஆர் டான்சர்ஸ். பட் அந்த சீரியல்ஸ்குள்ளே வரணுங்கிறதுக்கு ஹூ வாஸ் தி மெயின் சோர்ஸ் ஃபார் தட்? இல்லை அவளாக விருப்பப்பட்டு வந்தாலா, இல்லை நீங்கள் யாராவது சொல்லி வந்தாலவா? ரெண்டும்னு வச்சுங்களேன். ஆனால் அது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே எக்ஸாக்ட்லி எப்படி ஆரம்பிச்சதுன்னு.
அதாவது நானும் மோகனாவும் விவர் கீன் இவங்க இவங்க ஏன்னா அவருடைய டேலண்ட் ஃபுல்லாக வரணுங்கிற எண்ணி எனி பேரண்ட் வில் ஹேவ் தட் இல்லையா அது மாதிரி. அதே சமயம் அதுக்காக நீங்கள் வந்து அவங்க தகுதி இல்லாத குழந்தையை நம்ம ப்ரமோட் பண்ண முடியாது. கண்டிப்பாக தகுதி இருக்கிறதுனால தான் அதை நம்ம ப்ரமோட் பண்ண முடியும். அந்த தகுதியை வெளியில் இருக்கிறவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளே ரெக்கக்னைஸ் பண்ணணும். அந்த அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ரோல்ஸ் பண்ணுங்களேன்னு சொன்னோம். அப்போ அதில் என்ன மூணு ரோல் தான் இம்பார்ட்டன்ட் ரோல், ஒன்று கண்ணகி, கண்ணகி மாதவி மணிமேகலை. ஸோ கீதா கண்ணகி பண்ணுறேன்னா லதா மணிமேகலை பண்ணுறேன்னா அவங்களாவே அந்த ரோல்ஸை சூஸ் பண்ணினாங்க. அதுபடி அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரோல்ஸை கொடுத்தோம். மாதவிக்கு மட்டும் வி காட் அ ஆர்டிஸ்ட் ஃப்ரம் பாம்பே. ஓகே, இப்போ இந்த என்டையர் சீரியலுக்கு என்ன மாதிரி வரவேற்பு இருந்தது சார் நார்த்தில்? ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்ததுங்க. அதாவது அது அன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு எப்படி நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம் கேஸ் போட்டோன்னு சொன்னோமே அந்த கதைகளை சொல்ல ஆரம்பித்தா நமக்கு வேறு நேரமே இருக்காது. ஓகே, இது சிலப்பதிகாரத்துக்கு எகேன்ஸ்டாக ஒருத்தர் கேஸ் போட்டார். ஓ, அது எப்படின்னு கேட்டால் இது வந்து கவர்மெண்ட்லேருந்து டெண்டர் ஃப்ளோட் பண்ணி யார் சிலப்பதிகாரம் இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும், இவங்க ஏன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போட்டார். நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் டெலிகாஸ்ட் ஆரம்பிக்கலை, ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. எனிவே டு கட் த ஸ்டோரி ஷார்ட், நாங்கள் வி வன் த கேஸ். வி வன் த கேஸ் பிகாஸ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்லாம் கேட்டாங்க அவங்க, தி தட் இஸ் ஃப்ரம் தி தூர்தர்ஷன். ஓகே, அண்ட் தே செட் இது தமிழ் இலக்கியமும் தெரிஞ்சிருக்கணும், ஹிந்தி லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும், இதில் இன்வால்வ்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு தான் நம்ம இதை கொடுக்க முடியும் அப்படின்லாம். ஃபைனலி தே கேம் பேக் டு அஸ், வி கண்டினியூட் தி ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் தட். ஓகே, பட் அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னால் அதுக்கு தடங்கல்கள்ங்கிறது சகஜமான விஷயம், சகஜமான விஷயம். அதுவும் நல்லது பண்ணுறோம்னா இன்னும் நிறைய ஜாஸ்தி தடங்கள் இருக்கும், ஜாஸ்தி தடங்கள் இருக்கும். அண்ட் அந்த காண்ட், அதாவது அது அதில் இன்னும் சொல்ல போனால் பொலிட்டிக்கல் தடங்கள் சார். அது அது வந்து என்னமோ தமிழ் இலக்கியம்னா அது சில பேருக்கு தான் ஓனர்ஷிப் மாதிரி, இவங்க ஏன் தமிழ் இலக்கியத்தை பண்ணணும் அப்படின்னு ஜெயகாந்தன் கதை பண்ணார். சரி, அதாவது என்னமோ தமிழ் லிட்ரேச்சர்னா அது இந்த ஒரு 50 வருஷமாக தான் வந்த மாதிரி நினைக்கிறவங்கலாம் இருக்காங்க. தமிழுக்கு இலக்கியங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாலேருந்து வந்திருக்கு, அது தமிழ் பேசுகிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அதுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறது இல்லாமல் ஏதோ சில இனத்தவருக்கு தான் அதில் உரிமை உண்டு, மற்றவங்களுக்கு உரிமை கிடையாது. இவங்க வந்து இவங்கள்லாம் சம்ஸ்கிருதம் படிக்க வேண்டியவங்க, ஆரியன்கள், இவர் சிலப்பதிகாரம் எடுக்கணும் அப்படின்லாம் கேள்விகள் அப்படி வந்தது வச்சுங்க. அப்படியெல்லாம் வந்தது எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது ஊர்வசி சாபம் உபகாரங்கிற மாதிரி கான்ட்ரவர்சி வந்தால் இன்னும் பாப்புலாரிட்டி தான் அப்படின்னு ஏதோ வந்தது, ப்ராப்ளம்ஸ் வந்தது. அதெல்லாம் நேரடியாக அப்படி சொல்ல மாட்டாங்க, வேறு மாதிரி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ப்ராப்ளம் வந்ததும் நாங்கள் வந்து எனிவே நாங்கள் கேஸும் எங்களுக்கு ஜெயிச்சது, அந்த சீரியலும் ரொம்ப பிரமாதமாக நடந்தது, ரொம்ப நல்லா வந்தது. ஹைகோர்ட்டில் இந்த கேஸை விசாரித்து தீர்ப்பளித்த ஜஸ்டிஸ் பி.எஸ். மிஸ்ரா ஒரு பெரிய ஹிந்தி ஸ்காலர். இந்த சீரியல் முடிஞ்சு வெளியான பிறகு அவர், இனிமே தென்னிந்தியாவிலிருந்து தான் நல்ல ஹிந்தி வட இந்தியாவுக்கு ஏற்றுமதி ஆகணும் போல இருக்கு, பிகாஸ் டாக்டர் மோகனா மேற்பார்வையில் இந்த சீரியலில் ஹிந்தி அவ்வளவு பிரமாதமாக இருக்கு அப்படின்னே சொல்லிட்டார். அதுக்கு நல்ல ரொம்ப நல்ல பேர் எல்லா இடத்துலையும். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் இது ஏன் சார் நீங்கள் தமிழில் பண்ணலைன்னு கேட்டாங்க. ஒரு அதாவது இந்த நம்ம வாட்டரில் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி ஹிந்தியில் பண்ணின சீரியலை தமிழில் டப் பண்ணோம். ஓகே, ஓ ஹிந்தியில் பண்ணது தமிழில் டப் பண்ணோம், தமிழில் சிலப்பதிகார மணிமேகலை ஒரிஜினலி மேட் இன் ஹிந்தி, அப்புறம் டப் இன் தமிழ், அது தமிழ் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹிந்தியில் வேறு சில சீரியல்ஸும் பண்ணினோம் ஹிந்தியில். இப்போ அதாவது அது தென் வி கேம் பேக் டு கான்டெம்பரரி. ஓகே, இப்போ இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ். ஓகே, இதெல்லாம் இதே காலகட்டத்தில் நீங்கள் வந்து நிறைய சமூக கருத்துக்களையும் ஃபிக்ஷனாக நீங்கள் பண்ணியிருந்தது, இந்த உண்மை சுடும் அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணினது, அதுக்கப்புறம் உண்மை சுடும் இதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் தட் பண்ணினது. ஸோ நீங்கள் இந்த ஹிந்தியில் பண்ணிட்டு தமிழ் பண்ணாங்கிற மாதிரி உண்மை சுடுங்கிறது வந்து தமிழில் பண்ணிட்டு ஹிந்தியில் பண்ண இல்லையா சக்தி? அது அது அதுவும் ஹிந்தியில் பண்ணிட்டு தமிழ் இல்லை, அது வந்து தனித்தனி வெர்ஷன்ஸ், டப்பிங் கிடையாது. ஓகே, உண்மை சுடுங்கிறதுல ஜெயகாந்தன், ஜெயகாந்தன் கதைகள்னு எடுத்திங்கன்னா ஒரு 150 கதை நல்ல கதை எடுக்க முடியும், அது ஒன்றும் இது இல்லை. அதனால் தமிழுக்கு வேறு செட் ஆஃப் ஸ்டோரிஸ், ஹிந்திக்கு வேறு, அது
காமனாக ஒரு மூணு நாலு கதை இருக்கும். ஓகே, இதெல்லாம் இதுக்கு வேறு கதைகள், அதுக்கு வேறு கதைகள் அப்படி தான் எடுத்துக்கிட்டோம். ஓகே. இப்போது சமீபத்தில் அவருக்கு ஞானபீட் அவார்டு வந்தது இல்லையா? ஆமாம். அதுவும் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் தான் வந்தது. இந்த நாங்கள் சீரியல் எடுத்து 20 வருஷம் ஆக போகுது. அந்த 4 வருஷம் முன்னால் ஞானபீட் அவார்டு வரும்பொழுது அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் விஞ்ஞான் பவனில் டெல்லியில் அங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கு இவருடைய கதைகள் எல்லாம் தெரியாதே. ஓகே. நிறையா பேருக்கு, சில பேருக்கு தெரியும், ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் படித்தவங்க, இங்கிலீஷில் படித்தவங்களுக்கு, மற்றபடி தமிழ் எல்லாருக்கும் தெரியாது இல்லையா. அதனால் எங்கள் இந்த ஹிந்தி சீரியல் ஆஃப் ஹிஸ் ஷார்ட் ஸ்டோரி நாங்கள் பண்ணினத்துலேருந்து 2 கதையை போட்டவங்க. ஓ, அங்கே டெல் அங்கே ப்ரொஜெக்ஷனில் அவருடைய கதைன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இது தான் போட்டவங்க. ஸோ அது ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி ஆகிடுது. ஆமாம், ஆமாம். இப்போது உங்களுடைய எல்லாத்துலேயும், அதாவது என்ன டாக்குமெண்ட்ரியில் டெஃபினெட்லி, பட் இந்த ஃபிக்ஷனில் கூட உங்களுடைய அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியுடைய எலிமெண்ட்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கு, ஆல்மோஸ்ட் ஆல் சீரியல்ஸ். பட் இதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு நீங்கள் என்ன பண்ணிருக்கேன்னா, காமெடியும் எடுத்திருக்கேள். ஏன்னா துப்ரியும் சாம்பு இஸ் எல்லோராலையும் படிக்கப்பட்ட ரொம்ப தேவன் எழுதின அந்த ஃபென்டாஸ்டிக் நாவல், அந்த கதை புக்கு. இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டிலெல்லாம் கூட, எங்கள் அம்மாலாம் கூட அந்த புத்தகத்தை நிறைய வாட்டி படிச்சிருக்கா. எல்லாம் வால்யூம் வால்யூமாக வீட்டில் இருக்கும். அது எடுக்கணும்னு எப்படி சார் தோணித்த உங்களுக்கு? அதுதான் நமக்கு ஒரு ஒரு ஜான்ல தான் நம்ம தங்கிடணுங்கிறது கிடையாது. ஆமாம், கரெக்ட். இல்லை நான் கிளிஷே ஆகிடும். ஆமாம், அதனால் எல்லா விஷயங்களும் தான் சரி. நம்ம ஹியூமர்னாலும், அதுவும் அதில் என்ன எனக்கு இந்த பீரியட் விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே. இன்றைக்கி இருக்கிறத தவிர, இப்போ 1940 எப்படி இருந்தது, அதை எப்படி ரீக்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா துப்பரியும் சாம்பவங்களுக்கு வந்து 1943-45 அந்த பீரியடில் வந்த நாவல், ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் அதை தேவன் எழுதின போது ஆப்வியஸ்லி அவரால் ரொம்ப ஃபார்வர்ட் போய் எழுத முடியாது. அதனால் அந்த சமயத்தில் பீரியடுக்கு அவர் எழுதினார். அந்த பீரியடே தான் நாங்கள் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். பியூட்டிஃபுல். அந்த பீரியடே ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப பாப்புலர். அது நிறைய தரம் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அது மகேந்திராவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப பாப்புலராக திருப்பியும் நிறைய வாட்டி டெலிகாஸ்ட் ஆன ஒரு சீரியல். ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்துலாம் சார். ஓஎஸ். டேய், இனிமேலேருந்து நீ மூக்கை உறிஞ்சுட்டே இருக்கணும், தெரியறதா? எதுக்கு? அப்பதான் வாசல்ல யார் வரான்னு தெரியும். சே, நீ என்ன போலீஸ் நாயா? ஜவ்வாது வாசனையை கண்டுபிடிக்க வேண்டாமா? நான் ஜவ்வாது, இது ஜவ்வாது வாசனையை கண்டுபிடிக்கணும். துப்பறியறவன் காத்தால எழுந்ததுலேருந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கணும். ஒன்னொன்னையும் தொட்டு தொட்டு உத்து உத்து சந்தேக கண்ணோட பார்க்கணும். யோஜி, காலம்பரிலேருந்து எங்கெல்லாம் போனேன் யோஜி? எழுந்த உடனே டாய்லெட்டுக்கு போனேன், அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. துப்பறியும் ஷாம்பு 50 வருடங்களுக்கும் மேலாக தமிழ் ரசிகர்களை குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கும் காவியம் துப்பறியும் ஷாம்பு. கொலை கொள்ளை எதுவாக இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுவோம். வைஜி மகேந்திராவின் நகைச்சுவையோடு டாக்டர் எஸ் கிருஷ்ணசுவாமியின் இயக்கத்தில் துப்பறியும் ஷாம்பு. அதாவது நீங்க டிஃபன் சாப்பிட்டு வரச்சே டாக்குமெண்ட காணும். டிஃபன் நீங்க தட்டுல சாப்பிட்டீங்களா, இலையில சாப்பிட்டீங்களா? இன்ஃபேக்ட் அது இது வந்து எப்போ டெலிகாஸ்ட் ஆனாலும் இது வந்து பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி தான் இது கண்டிப்பாக. அது நாங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அதாவது எல்லா சீரியலையும் தான் என்ஜாய் பண்ணுறோம். பட் இருந்தாலும் காமெடி பண்ணும்போது அதுக்கு ஒரு தனி டைமிங். எக்ஸாக்ட்லி, கண்டிப்பாக. அதனால் அதுவும் அந்த தேவனுடைய கதைகள் எடுத்து அது இன்றைக்கி அடாப்ட் பண்ணி கொஞ்சம் டயலாக்லாம் புது பண்ணி ஸ்க்ரீன் பிளேலாம் மாற்றி. இன்றைக்கி வந்து ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்துடுத்து, அண்டு மேக்கப்பில் வந்து ரொம்ப புதுமைகள்லாம் வந்துடுத்து. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து மேக்கப்ஸ்லாம் பண்ணுறா. பட் அன்னைக்கு வந்து ஸோ மெனி இயர்ஸ் பேக் அந்த மூக்கு அப்படி கொண்டு வரது வந்து உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அது எப்படி இருந்தது? அது வி ஹேட் அ வெரி குட் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓகே. அண்டு அந்த மேக்கப்புங்கிற விஷயத்துலலாம் நீங்கள் போனீங்கன்னா, நம்ம ஆக்சுவலி நம்ம கண்ட்ரியை பற்றி, நம்முடைய சினிமா கலையை பற்றியோ டிவியை பற்றியோ நம்ம சொல்லணும்னா, ஆஸ் அ மீடியம் சினிமாவை பற்றி சொன்னால் கூட, இன் மை ஒப்பீனியன் டெக்னாலஜியில் நம்ம என்றைக்குமே பேக்வேர்டாக இல்லை. ஓகே. த்ரூ அவுட் உலகத்தில் என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கோ அதுக்கு கிட்டத்தட்ட நம்ம அதே நிலமையில் இருக்கோம். இன்னும் சில விஷயங்களில் நம்ம இன்னும் அதை விட ஜாஸ்தி கூட ஒரு படி முன்னால் கூட இருக்கோம். ஓகே. நம்முடைய சினிமாலெல்லாம் என்ன குறைன்னு கேட்டிங்கன்னா, வி ஹாவ் லெட் எஸ் ஏ மெட்டீரியல் ரியாலிட்டி அரவுண்ட் அண்ட் சைக்கலாஜிக்கல் லெக்கூனா கேரக்டரைசேஷன் எல்லாம்
அதாவது உண்மைக்கு புறம்பானதாக இருக்கும், ரொம்ப ரியலிசம் இல்லாத மனிதர்களை ரியலிஸ்டிக் அட்மாஸ்ஃபியரில் பார்க்குறோம், அதுதான் இந்தியன் சினிமா. அதில் கொஞ்சம் மாறுதல்கள் இப்போ வந்துகிட்ருக்குன்னு வச்சுங்க. ஓகே, பல வருடங்களுக்கு முன்னால் அப்படி இல்லை. இப்போ அதனால் உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணார். அது இட் ப்ரூவ்டு இன்ஃபேக்ட், அது ஏன்னா இந்த இந்த கலையே உங்களுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் எஃபர்ட் தானே. இதில் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணால் தான் எஃபெக்ட் நல்லா வரும். கேமராமேன் மஸ்ட் கோஆப்ரேட், ரெக்கார்டிஸ்ட் மஸ்ட் கோஆப்ரேட், மியூசிக் டைரக்டர் இல்லையா? ஆமாம், ஆர்டிஸ்ட்டுங்கிறது இது இது வந்து அதனால் இட்டு அது டெக்னீஷியன்கிற வார்த்தையே ஒரு சுமாரான வார்த்தை தான், இட்ஸ் நாட் எ வெரி குட் வார்த்தை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈ ஹாஸ் டு பி அன் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. காம்போசிஷன்னா என்ன, ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் எப்படி வெறும் டெக்னிக்னு சொல்ல முடியும்? அது ஒரு ஆர்ட் ஃபார்ம் இல்லையா? அதனால் எல்லாருடைய கோஆப்ரேஷனில் தான் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அண்ட் இன்ஃபேக்ட் அந்த தேவனோட நாவல் புக்கில் கூட அந்த மூக்கு தான் பெருசாக இருக்கும். ஆமாம், அதனால் ரொம்ப அது ரொம்ப தத்ரூபமாக அது நம்ம புக்கில் எப்படி பார்க்குறோமோ அதே ஃபீல் இருந்தது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். நீங்கள் இந்த பீரியட்னு சொன்ன உடனேயும் நீங்கள் பீரியட் விஷயமாக நீங்கள் ஒரு பிரமாதமான ஒரு 52 weeks எபிசோடு ஒன்று பண்ணியிருக்கேன், விசாலம்னு. ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது இப்போ நம்ம இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் மை ரோல் ப்ரைமரிலி ஆஸ் டைரக்டர், அதெல்லாம் அந்த இந்த 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 இப்போ நம்ம சொன்னது வெதர் இட் இஸ் துப்பரியும் சாம்புவாக இருந்தாலும் சரி, ஜெயகாந்தனுடைய கதைகளாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே இந்த நீங்கள் சொல்கிற விசாலமில் எப்படி சேஞ்சுனாக்க, அது வந்து நான் ஆக்சுவலி டைரக்ஷனை என் டாக்டர் கீதா கிட்ட கொடுத்துட்டேன். ஷீ டைரக்டட் தட் சீரியல். ரைட். நான் ஐ ரோட் தி ஒரிஜினல் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக். ஓகே, என்னுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா அதில் தான் இருந்தது. அதை நான் வந்து எப்படி வந்து நம்ம என்ன முதல்ல அதை நாவலாக எழுத ஆரம்பித்தேன். ஓகே, நாவலாக எழுத ஆரம்பித்ததும் என்னுடைய ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து இது ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கேன், இதையே நீங்கள் வெறும்னு பப்ளிஷ் பண்ண போகிறீங்க, இதை நம்ம சீரியலாக எடுக்கலாமேனு எல்லோரும் சொன்னான். சரி, சீரியலாக பண்ணலான்ட்டு அப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணி சீரியலாக பண்ணிடும். முதல்ல சீரியல் பண்ணிட்டேன், முதல்ல சீரியல் பண்ணிட்டோம், நாவல் வரப்போகிறது. ஓ, இன்னும் வரல. ஓகே, அந்த நாவல் இங்கிலீஷில் எழுதிட்டுருக்கேன். ஓ, கிரேட், ஃபேண்டாஸ்டிக். சீரியல் தமிழ் அது வந்து 1900 2000 வரைக்கும் அந்த 100 பீரியடில் ஒரு குடும்பத்தினுடைய சரித்திரம். அதாவது சரித்திரம்னால நம்ம வி ஆல் ஹாவ் அ ராங் ஃபீலிங். சரித்திரம்னா என்னமோ எந்த வருஷத்தில் எந்த யுத்தம் நடந்தது, எந்த ராஜாவுக்கும் எந்த ராஜாவுக்கும் நடந்தது, யார் எங்கே சண்டை போட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் சரித்திரம் இல்லை. ஹிஸ்ட்ரி ரியலி மீன்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் பீப்புள். ஒரு கல்ச்சருடைய ஹிஸ்ட்ரி என்ன, இந்த கலாச்சாரம் எப்படி மாறித்து, சோஷியல் கண்டிஷன்ஸ் எப்படி மாறித்து அப்படிங்கிறதெல்லாம் தான் சரித்திரம். அதெல்லாம் சேர்த்து தான் சரித்திரம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த 20th century முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் அந்த 100 ஓகே இந்த சமூகம் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் கதை. அதை வந்து ஒரு சும்மா கதை டாக்குமெண்ட்ரி மாதிரி சொல்லாமல், ஹிஸ்ட்ரியாக சொல்லாமல், இதில் இருக்கிற கேரக்டர்ஸுக்கு அந்த அந்த பெண்களுடைய முன்னேற்றம் எப்படி வந்தது, எப்படி அவங்க அன்னைக்கு 1900 இருந்த ஃபேமிலி வேல்யூஸ் என்ன, அதெல்லாம் எப்படி மாறிச்சு. ஓகே, அப்புறம் நடுவில் கேரக்டர் சில பேர் வந்து எப்படி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னால சுதந்திர போராட்டத்தில் அவங்க என்னமா ஈடுபடுறாங்க, எப்படி சேஞ்ச் ஆகுது, இப்படி சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஆஃப் 100 அப்படிங்கிறத வச்ச இந்த கதை. ஒரு 3-4 ஜெனரேஷனுடைய கதை. அதுலேருந்து ஒரு கிளிப்பிங் பார்க்கலாம். அதாவது வேற வேற ஜெனரேஷன்ல இருந்து கிளிப்பிங் வரும் அது கண்டிப்பா. ஒரு சின்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு குத்தி காட்டுறிய, பிரகத அவ கரிச்சு கொட்டாத, அவ கண்ணு ஒன்றும் பற்றாது. என்னமோ ஊர் உலகத்தில் யாருமே செய்யாத காரியத்தை நான் செஞ்சிட்ட மாதிரி பேசுறியே, எனக்கு ஒரு வாரிசு வேணும், அதுக்காக மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டேன்னு புத்திசாலிகள் எல்லாருக்கும் தெரியும். நீயும் அசடில்ல, என் பொண்ணு விசாலமும் அசடில்ல, இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு. இன்னொன்னும் சொல்கிறேன், என்னோட சாம்ராஜ்யத்துக்கு நீ தான் பட்ட மகிஷி. அந்த ஸ்தானத்தை வேற யாரும் அபகரிக்க முடியாது. நான் சாம்ராஜ்யம்னு சொன்னது என் மனசையும் சேர்த்து தான். என் மனசில் ஆட்சி செய்கிறது இந்த காமாட்சி தான். மனசை ஆட்சி செய்கிறது அவளோட மனசாட்சியாக தான் இருக்கணும்னா, அதை தள்ளி வச்சுட்டு
வேற யாருக்கும் அந்த ஆட்சியை கொடுத்துருப்பாது, நம்முடைய ஆளுக்கு கூட. சொப்னத்துல வந்தது பிசாஸ் இல்ல மன்மதன் உன்கிட்ட நான் சொல்லவ முடியும். ஆமா, இன்னும் எத்தனை விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்த எல்லாத்தையும் சொல்லிடு. என்னது இது, நான் வந்ததும் வராதுமா இப்படி கொனஸ்டியாவே பேசிட்டு இருக்கா? ஏண்டி உங்ககிட்ட சொல்லாம நான் என்ன மறைச்சிருக்கேன்? ஏ பிரகதா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆம்டியானுக்கு ஏற்கனவே என் வயசுல ஒரு பொண்ணு இருக்குன்னு என்கிட்ட சொன்னியா? இது ஒரு பெரிய விஷயமா? இளையாளா ஆக போறோன்னு தெரிஞ்சுதானே இந்த ஆத்துக்குள்ள வந்த? புக்காத்துக்கு வந்த உடனே நீ மத்ததெல்லாம் புரிஞ்சுப்பேன்னு நானும் பேசாம இருந்துட்டேன். அரண்மனை மாதிரி வீடு, வெள்ளக்காரன் கட்டி விட்டுட்டு போனத மாப்பிள்ள வாங்கி போட்டிருக்கார், உன்ன மகாராணி மாதிரி வச்சுட்டு இருக்காருன்னு ஊரெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டு பேசுறது. பிரகதா, திரண்டிட்ட பொண்ண கல்யாணம் பண்ணாம ஆத்தோட வச்சுட்டு இருக்கிறது, பெரண்டைய வயித்துல வச்சு கட்டின்னு இருக்கிற மாதிரி தவியா தவிச்சது நேக்குதாண்டி புரியும். நோக்கு எங்கடியே புரிய போறது? ஆமா, உன் வயத்துல இருந்த பெரண்டைய தூக்கி எறிஞ்சிட்டு என் உடம்பெல்லாம் பாம்பு நெளியற மாதிரி பண்ணிட்ட. அது ஒண்ணு தலை தூக்குற நாகம் இல்லம்மா, வெறும் தண்ணி பாம்புதான். இவ்வளவு குதர்க்கமா பேச எங்கடியே கத்துண்ட? என் ஆத்துக்காரருக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு கூட சொல்லாம என்கிட்ட மறைச்சு வச்சியே. விசாலம், இன்னும் 6 மாசத்துல எனக்கு லா டிகிரி கைக்கு வந்துடும். யார்கிட்ட ஜூனியரா சேரலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். மெட்ராஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணலான்னு தோணித்து. ஆனா அப்பா சொல்றார், விசாலத்தோட அப்பா கிட்ட நீ ஜூனியரா சேர்ந்துரு, அவரோட ஒரு பெரிய வக்கீல் இந்த ஜில்லால யாரு இருக்காங்கிறார். நீங்க என்ன தீர்மானம் பண்ணிருக்கீள்? நான் ஒன்னும் தீர்மானம் பண்ணல. 2 வருஷம் மெட்ராஸ்ல இருந்ததால இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கா. நோக்குதான் நன்னா தெரியுமே, நான் தியோசிபிக்கல் சொசைட்டியில் சேர்ந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்கேன்னு. நான் அங்கே டாக்டர் அன்னிபெசன்ட்டை மீட் பண்ணேன், அவளோட அட்வைஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் உண்டு. உங்கள் மனசுக்கு எது சரின்னு தோன்றதோ அப்படியே பண்ணுங்கோ. மாமாவுக்கு கோபம் வராத அளவுக்கு மனசாபம் வராமல் பண்ணுங்கோ. உங்கள் அப்பாவோட ஜூனியராக சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அங்கேயே இருந்துடலாம். ஏன்னா உனக்கு உங்கள் அப்பா அம்மாவோட துணை கிடைக்கும். உனக்கு அதான் நல்லதுன்னு நினைக்கிறது நியாயம்தான். ஆனால் மாமனார் வீடே கதின்னு கிடைக்கிறானேன்னு என்னை யாரும் நினைச்சிடக்கூடாது இல்லையா? நீங்கள் தியோசஃபி படிக்கிறேள், பல பெரிய மனுஷாலோட பழகிறேள், நான் அகத்துக்குள்ளே இருக்கிறவ, நீக்கு எப்படினா இதுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், மற்றவா என்ன சொல்லுவாளோ என்ன நினைப்பாளோன்னு கவலைப்பட்டு முடிவு பண்ணாதீங்கோ. உங்களுக்கும் எனக்கும் எது நல்லது? நம்ம குடும்பத்துக்கு, உங்கள் அப்பாவுக்கும் அத்தைக்கும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு, எல்லாருக்கும் பொதுவாக எது நல்லதுன்னு தோணுதோ அதையே யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கோ. புள்ள பிறந்தா நான் தான் அப்பேன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்த வேணும் இல்ல? இப்ப நான் வாயும் வயிறுமா இல்ல, போதுமா? அப்படியே எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் அதுக்கு நான் தான் தகப்பேன்னு சொல்லிக்கிறதுக்கு என் ஹஸ்பண்ட் நாராயண ஒண்ணு அஞ்ச மாட்டார். இதேனடி புதுசா இருக்கு, ஹஸ்பண்டாம் இல்ல ஹஸ்பண்டு? ஆமாமா, நாங்க 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு காலையில திருநீர்மலைக்கு போயிருந்தோம். அங்க மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மாலை கூட இருக்குப்பா, உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு மன்னிச்சிருமா, கோச்சுக்காத. இனிமேலாவது ஒருத்தருக்கு மனைவியா குடும்பம் நடத்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா. நீ என்கிட்ட சொல்லாம போனது கூட எனக்கு வருத்தம் இல்லடி. நான் வளர்த்த பொண்ணு ஊர் உலகம் தெரியாம இப்படி பைத்தியக்காரியா இருக்கிறியே. அவன் உன்னை தனியா கூட்டிட்டு போய் கோயில்ல மாலை போட்டுட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் ஆயிடுமா? உன்னை பெத்த அம்மாவை இப்படித்தான் ஒரு மிராசுதாரி ஏமாத்தனா? நீ பிறந்ததும் உங்க அம்மா உறவு கொண்டாடிடுவான்னு 4 காசை விட்டு எறிஞ்சிட்டு அவன் அந்த வீட்டு பக்கம் வர்றதையே நிறுத்திட்டாண்டி. நான் பார்க்காத ஆம்பளையா பெரிய மனுஷன் வருவான், ஒரு பொண்ண வச்சுக்கிட்டு அனுபவிக்கிற வரைக்கும் அவளை தேவதையா நினைச்சு சுத்தி சுத்தி வருவாண்டி. ஊர் அறிய 3 முடிச்சு போட்டுட்டா, கல்யாணம் பண்ணிட்டா,
அந்த பொண்ண அடிமையா நடத்துவாண்டி. தனிக்காட்டு ராணியா பிறந்துட்டு போயும் போயும் ஒரு பொண்டாட்டியா வாழறது உனக்கு கேவலமா தெரியலையா? போனால் போகட்டும் போடி செந்தாமரையான் நேசம் தனில். ஏன் பாட்டை எடுத்துட்ட விசாலோ? நம்ம நலங்களை நீ பாடின அண்ணிலேருந்து உன் பாட்டுக்கும் உன் குரலுக்கும் நான் அடிமைன்னு உனக்கு தெரியாதா? என் பாட்டுக்கும் குரலுக்குமா? ஏ உன் அழகுக்கும் தான், உன் தெளிந்த பேச்சுக்கும் மாறாத இளமைக்கும், உன் நட உன் சிரிப்பு இன்னும் என்னென்னமோ நினைக்கிறேன், எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நான் கவிஞனே இல்லை. என்ன இன்னும் கோவம் தீரலையா? ஏய் என்ன கோச்சுக்கலாமா? என்ன திடீர்னு யோசனை? ஒண்ணுமில்லண்ணா, நம்ம எதிர்காலத்தை பத்தி சொப்பனம் கண்டு எங்கிட்ட சொல்லுவியா? சொல்றேன். நம்ம ரெண்டு பேருக்கும் வயோதிகம் வந்துருத்தோம். கொள்ளு பேரனும் கொள்ளு பேத்தியும் விளையாடிட்டு இருக்கா. நம்ம ரெண்டு பேருக்கும் பல்லு பாதிக்கு மேல விழுந்துருத்துனா. அப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா நம்ம கல்யாணத்து போது ரொம்ப அழகா ஒரு நாடக பாட்டு பாடினலே, அது சேர்த்து பாடுங்களே, நீங்க கேட்கணும்னு ஆசையா இருக்குண்ணா அப்படின்னு சொல்றேன். அதுக்கு நீங்க சொல்றேள், விசாலம் நீ ஆசைப்பட்டா நான் பாடுறேன்டி. ஆனா அதுக்கு முன்னால அந்த செவிட்டு மெஷின் எடுத்து உன் காதுல மாட்டிக்கோ, அப்பதான் நான் பாடுறது உன் காதுல விழும் அப்படின்னு சொல்றேன். அப்பவும் நீக்கு இப்ப மாதிரியே உங்களை பிடிச்சிருக்கோம்னா. இதனாலதான் உன் பேச்சுக்கும் அறிவுக்கும் நான் விசிறின்னு சொன்னேன். உன் பேச்சு, உன் குரல், உன் அழகு இதெல்லாம் தாண்டி எனக்கும் உன் ஆத்மார்த்தமா பிடிச்சிருக்கு. ஆனா இந்த மரமண்டைக்கு அதை சொல்ல தெரியல. விஷாலம், நேக்கு 90 வயசு ஆறது, பழைய ஞாபகம் வருது. 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாலிபன் திரும்ப வரதுன்னு நினைக்கிறேன். செட்ட வழியா? இப்போ இந்த கிளிப்பிங்கில் பார்த்ததில் நீங்கள் ரொம்ப போல்டாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். அதாவது ஒரு இந்த மாதிரி தாட்ஸ் எப்படி உங்களுக்கு வந்தது சார்? அதாவது இது கேட்குறது, இது ஒரு ஒரு ஆடியன்ஸுக்கு இதை தெரியப்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம். இவ்வளோ போல்டாக இந்த கருத்துக்களை சொல்ல முடியுமாங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது அந்த தாட் எப்படி வந்தது? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே. அதாவது அது ஒரு இன்ஹிபிஷன் இல்லாமல் எதையுமே மன மறைச்சி வைக்காமல் நமக்கு என்ன தோணுதோ அதை ஃப்ராங்காக சொல்கிறதுங்கிற ஒரு ஹேபிட் எனக்கு முதலிருந்தே வளர்ந்துருச்சு. அதனால் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி சில ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்திருக்கு. அந்த ரேஸில் நடுவில் ஆப்ஸ்டக்கிள் வச்சு சண்டை போடுவோமே, ஓடுவோமே, அந்த மாதிரி. ஓகே, ஆனால் ஆப்ஸ்டக்கிள் ரேஸில் நான் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது மாதிரி பல தடங்கல்கள் வந்ததில் இந்த நாவலுக்கு அவ்வளவு கான்ட்ரவர்சி வரலை விசாலத்துக்கு. இன்ஃபேக்ட் இட் பிகேம் வெரி பாப்புலர். நாங்கள் எதிர்பார்த்ததை விட அது பெரிய சக்ஸஸ்ஃபுல் சீரியல். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை நான் நடிக்கும்போதே நடிகர்களும் சரி நடிகைகளும் சரி மற்றவங்க எல்லாருமே அதை அப்பப்போ ரொம்ப ஈடுபாடோடு அந்த கேரக்டரோட பேசி தான் நடித்தாங்க. ஓகே, அதை ரொம்ப ரசித்தாங்க. அந்தந்த பீரியட்லாம் எப்படி ரீக்ரியேட் ஆகுதுன்னு. அதுலேயும் டாக்டர்ஸ் லதா கீதாவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வேற கடைசி ஜென்ரேஷன் அவன். ஓகே, அந்த ஓல்டு ஜென்ரேஷனில் வராமல் லேட்டர் ஜென்ரேஷனில் வராங்க அவங்க. அந்த கிளிப்பையும் பார்த்துடலாம் சார். என் பேர் பிச்சாண்டி, இங்கே ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்கள் ஆஃபீஸில் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். கட்டாயம் பாருங்க. வரேன் வரேம்மா.
வரேங்கம்மா. ஒருத்தர் மனம் திறந்து பாராட்டும் போது கிடைக்கிற சந்தோஷமே தனி. அப்பா, நீங்க யூரோப்ல இருந்து எழுதின ஆர்டிகல்ஸ்க்கு இங்க நல்ல வரவேற்பு கிடைச்சது. அத பத்தி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்பா, வேற மதத்தை சேர்ந்த இடமா இருந்தாலும் நாட்டர் டேம்லயும் ஷார்ட்ரே கெத்திட்ரல்லையும் நம்ம கோவில்ல கிடைக்கிற அதே அமைதியும் சாநித்தியமான புண்ணிய கஷேத்திரத்துல கிடைக்கிற ஆத்மார்த்த திருப்தியும் கிடைக்கிறதுன்னு எழுதிருந்தியே, ரொம்ப நன்னா இருந்ததுப்பா. அப்பா, நீ சோவியத் யூனியன்ல இருந்து எழுதும் போது கம்யூனிசம் கூட கடவுள் இல்லாத ஒரு மதம் அப்படின்னு உதாரணங்கள் கொடுத்தல, அது ரொம்ப தெளிவா இருந்தது. ரஷ்யாவை பத்தி பாரதியார் கவிதையில இருந்து கோட் பண்ணிருந்தியே, மாகாளி பராசக்தி ருஷ்ய நாட்டினர் கடைக்கண் வைத்தாள் ஆஹாவென்று எழுந்தது பார் யுகப்புரட்சி. தட் வாஸ் சிம்பிளி சூப்பர்ப். யூரோப்ல டெலிவிஷன்ல வர பல ப்ரோக்ராம்ஸ் பத்தியும், இந்தியால இப்போதைக்கு டெல்லியில மட்டும்தான் டெலிவிஷன் இருக்கு, ஆனா இன்னும் 5-6 வருஷத்துல மெட்ராஸ்க்கும் டெலிவிஷன் வர்றதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கிறத பத்தியும், அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்கிறத பத்தியும் கட்டுரை எழுதியிருந்தே, ரொம்ப நன்னா இருந்ததுண்ணா. நீங்க எழுதின கட்டுரையெல்லாம் கலெக்ட் பண்ணி அமெரிக்கால வெங்குட்டோக்கும் லக்னோல மூர்த்திக்கும் அனுப்பி வச்சேன். ரெண்டு பேரும் படிச்சுட்டு பிரமாதமா இருக்குன்னு லெட்டர் போட்டிருந்தேன். நீங்க அந்த பீரியட்ஸ் கிரியேட் பண்ணது இருக்கே சார், இப்போ நம்ம பார்த்த கிளிப்பிங்ஸில் 1900 நீங்கள் ஆக்சுவலி இந்த மெயின் கரு வந்து 1900 1st, ஆமாம், January 1, அதே மாதிரி 2000 January 1. ஸோ அந்த தாட் ப்ராசஸே, அந்த ஒரு பேசிக் கருவே வந்து அந்த கோர் எலிமெண்ட்டே இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் சார். அண்டு நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு ஹாலிவுட் தீம் மாதிரி வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் சார். பார்ப்போம், நாவல் நாவல் வரப்போகிறது. இந்த நாவலில் இந்த இந்த சீரியலில் இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் ஸ்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, பப்ளிஷிங்கில் இதுவும் ரிவர்ஸ் ஆஸ்வாசிஸ்னு வச்சுங்க. அதாவது எல்லாரும் நாவல் எழுதிட்டு தான் அப்புறம் படம் எடுப்பாளர் சீரியல் எடுப்பேன். இது முதல்ல சீரியல் பண்ணிவிட்டு அப்புறம் நாவல் வரப்போகிறது கண்டிப்பாக. அதுக்கு முன்னால் நான் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ், இப்போ நாங்கள் ஊரறிந்த ரகசியம்னு ஒரு சீரியல் பண்ணினோம். ஓகே, ஊரறிந்த ரகசியம், அதில் ஒரு 50 ஷார்ட் ஸ்டோரிஸ், பல பல ஆதர்ஸ் எழுதினது. சிலதெல்லாம் அதில் ஒரு 16 கதைகள் ஆனந்த விகடன் சிறுகதை போட்டி வச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது. ஓகே ஓகே, அந்த மாதிரி ஒரு 16 ஆதர்ஸ் கிட்ட. அதில் உங்களுடைய ஸ்டோரிஸும் நிறைய, அந்த 16ல நான் நீங்கள் தனியாக பப்ளிஷிங் கொடுத்ததில்லை. ஓகே, அந்த 16 கதைகளை வச்சு தான் அந்த சீரியல் ஆரம்பித்தோம். அப்புறம் அது 50 எபிசோடாக வளர்ந்தது. அப்போ அதில் வந்து நான் என்னுடைய கதைகளே ஒரு 6-7 கதை இருக்குது. ஓகே ஓகே, அதில் அதுலேயும் ஒரு 3-4 அது 1-2 அடாப்டட் ஃப்ரம் சம்படி. ஓகே, மீதி எல்லாம் மீதி ஃபுல்லி சொந்தமாக எழுதினது. ஓகே, ஒன்றுன்னா பார்ப்போம் சார், ஒன்றுன்னு தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓ எஸ் போடுங்க, இப்போ இப்போ இதை போட்டு பார்ப்போம். அப்போ அந்த எல்லாம் கற்பனையே, அது வந்து மினிஸ்டர் மினிஸ்டர், அது ஒரு கற்பனையான ஒரு நாடு. ஓகே, அந்த கற்பனையான நாட்டிலேருந்து ஒரு மந்திரி ஒரு இன்டர்நேஷ்னல் பேங்க்குக்கு போகிறார். அதை நம்ம அந்த பற்றின கதை, அந்த ஒரு சீன் மட்டும் பார்ப்போமே. வெல்கம் டு தி பேங்க், ஐ அம் டாக்டர் டிவில்ஸ்கி, வைஸ் சேர்மன், ப்ளீஸ் ஃபாலோ மீ. எங்கள் சேர்மன் அர்ஜென்ட் ஒர்க்னால யூரோப் போயிருக்கார். நீங்க பேங்க்குக்கு வரத அவர் இருக்க மாட்டாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். In fact, I just spoke to him. That's okay. Please, please come. Yeah. Dr. Tivilski, எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். Sure, Minister. சொல்லுங்க. எங்க பாலிமோரியாவில இருந்து எவ்வளவு பேர் இங்க உங்க பேங்க்ல சீக்ரெட் நம்பர்ல அக்கவுண்ட்ஸ் ஆபரேட் பண்றாங்க, அவங்களோட பேரு, விலாசம், அவங்களோட அவைலபிள் பேலன்ஸ், இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் இமிடியேட்டா எனக்கு வேணும் சார். இட் இஸ் அவர் நேஷனல் பிரையாரிட்டி. ஐ அம் சாரி சார், இதுல உங்களை ஹெல்ப் பண்ண முடியாது. டாக்டர் டிவில்ஸ்கி, இன் கேஸ் அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கும்னா உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம். இன்ஸ்டெட் வி வில் டு ஒன் திங், யாரெல்லாம் இந்த பேங்க்ல $1,000,000 மேல டெபாசிட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டை மட்டும் கொடுங்க. அப்கோர்ஸ் பாலிமோரியன் சிட்டிசன்ஸில் $1,000,000 மேலே இந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கிறவங்க ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க, அதை நீங்கள் சுலபமாக கொடுத்துடலாம் இல்லையா? மன்னிக்கணும் மினிஸ்டர், முழு லிஸ்ட் கொடுக்கறதே கஷ்டம் இல்லை, ஹைஸ்பீட் கம்ப்யூட்டர் ஏஜில் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவர் பேங்க் பாலிசி டஸ் நாட் அலோவ் தேட். எங்களோட ஒரு ஒரு கிளைண்ட்டோட அந்த ரங்கத்தையும் ரகசியத்தையும் காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை. அதனால்
யாரெல்லாம் எங்கெங்க சீக்ரெட் அக்கவுண்ட் வச்சுட்டு இருக்காங்களோ, ஒரு ஒரு அக்கவுண்ட்ல என்ன பணம் இருக்கோ அதெல்லாம் நாங்க யாருக்கும் சொல்ல முடியாது. திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல். இதுக்கு எங்க டைமண்ட் கோஸ்ட் ஐலண்ட் அரசாங்கம் பூரா கோஆபரேஷன் கொடுக்கறது. ஐ எம் ரியலி வெரி சாரி டாக்டர் டெவல்ஸ்கி. எங்க நாட்டுக்கும் மக்களுக்கும் மன்னிக்க முடியாத துரோகத்தை செஞ்சு எங்க ஏழைங்களோட வயத்துல அடிச்சு எங்க அரசாங்க பணத்தை கொள்ள அடிச்சு சுரண்டி உங்க நாட்டு பேங்க்ல சீக்ரெட் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க எங்க நாட்டை சேர்ந்த பல பேர். இது கொலையும் கொள்ளையும் செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு சமசார். எங்களை மாதிரி ஒரு அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி கொள்ளக்காரங்களை எல்லாம் காமிச்சு கொடுத்து எங்க நாட்டுல நேர்மையை நிலைநாட்டுறதுக்கு ஏன் சார் நீங்க உதவி பண்ணக்கூடாது? மினிஸ்டர், ஐ வெரி மச் அட்மயர் யுவர் கமிட்மெண்ட் டு எதிக்ஸ் அண்ட் மாரல் பிரின்சிபிள்ஸ். சில நேரத்தில் சட்டமும் தர்மமும் ஒரே முடிவுக்கு வரதில்லை. நான் என் நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன், நான் என் பேங்க் பிரின்சிபிள்ஸுக்கு கட்டுப்பட்டவன். நீங்க சொல்ற மாரல் பிரின்சிபிள்ஸ் நான் அக்ரி பண்ணா கூட எங்க சட்டத்தை மீறி உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியலேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். டாக்டர் டெவில்ஸ்கி, பேங்க் நடத்துறதும் முக்கியமா ஒரு பிசினஸ் தானே? இந்த பிரச்சனையை ஒரு வியாபாரமா அணுகி பாருங்க. எங்க நாட்டை சேர்ந்த பல பெரிய மனுஷங்களோட பணம் உங்க பேங்க்ல சுமார் 1,000,000,000 டாலர் டெபாசிட் பண்ணியிருக்கிறதா நாங்க கணக்கு பண்ணியிருக்கோம். எங்க நாட்டை சேர்ந்த அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பெரிய பெரிய பிசினஸ் பீப்புளோட சீக்ரெட் அக்கவுண்ட் எல்லாம் என்னால அபிஷியலா என்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரே நாள்ல ஃப்ரீஸ் பண்ணிட முடியும். இதெல்லாம் எங்க தேசத்தை துரோகம் பண்ணி சம்பாதிச்ச பணம். இந்த பணம் எல்லாம் எங்க நாட்டை தான் சேரும்னு நானும் என் சக அமைச்சர்களும் சேர்ந்து ஒரே நாள்ல புது சட்டத்தையே உருவாக்கிட முடியும். சார், உங்க நாட்டில் கொண்டு வர சட்டம் எங்க நாட்டில் செல்லாது. எங்க நாட்டு சட்டத்துப்படி யார் வேணா இங்க வரலாம், அக்கௌண்ட் திறக்கலாம், எவ்வளவு வேணுமோ பணம் டெபாசிட் பண்ணலாம், எப்போ தேவைப்படுறதோ அந்த பணத்தை விட்ரா பண்ணலாம், அண்ட் வேற ஏதாவது நாட்டில் கூட போய் செட்டில் ஆகலாம். உங்க சட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்வீங்க? நான் சொல்ற ப்ரொபோசல நீங்க முழுசா கேட்டுக்கல. ஆரம்பத்திலேயே நான் ஒரு பிசினஸ் ப்ரொபோசல் சொல்றேன்னு அதனால தான் சொன்னேன். இப்ப கேட்டுக்கங்க. எங்க பாலிமோரியா நாட்டிலேருந்து யாரெல்லாம் இந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ அத்தனை பேருடைய டெபாசிட்டையும் நாங்க அரசுடமே ஆக்கிட்டோன்னு எங்க நாட்டில் பிரகடனம் பண்ணிட்டு இதுக்கு ஒத்துழைச்சதுக்காக உங்களுக்கு சம பங்கு தரேன்னு சொல்லி, அதாவது 1,000,000,000 டாலர்ஸ் டெபாசிட் ஆயிருந்ததுன்னா அதுல 50% உங்களுக்கு 50% தரேன்னு சொல்லிட்டா உங்களுக்கு 500,000,000 டாலர்ஸ் லாபம். அப்கோர்ஸ் எங்க நாட்டுக்கும் 500,000,000 டாலர்ஸ் லாபம். இட் இஸ் எ டாக்ட்ஃபுல் பிசினஸ் ப்ரொபோசிஷன். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க. மிஸ்டர் மினிஸ்டர், இது யோசனை பண்ண ஒண்ணுமே இல்ல. திஸ் இஸ் ஜஸ்ட் இம்பாசிபிள் ஃப்ரம் அவர் சைட். இத பாருங்க, பேங்க்ல இருக்கிற பணம் வெறும் பாலிமோரியால இருந்து மட்டும் வரல. இட் இஸ் ஃப்ரம் தி வேர்ல்ட் ஓவர். வேர்ல்ட்ல நடக்கிற ஸ்மக்லிங், பிரைபிங், டெரரிஸ்ட் ஃபண்டிங், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்னால பிளாக் மணி ஜெனரேட்டட், இதெல்லாம் கோடி கோடி கணக்கா எங்க பேங்க்ல வந்து டெபாசிட் ஆகுது. உங்க நாட்டை உதவி பண்ண போய் அதனால கிடைக்கிற ஒரு சாதாரண 500,000,000 டாலருக்காக எங்களோட இவ்வளவு பெரிய பிசினஸ் இவ்வளவு குட்வில் சும்மா விட்டு கொடுக்க முடியுமா என்ன மினிஸ்டர்? சோ உங்களால உங்ககிட்ட கணக்கு வச்சிருக்கிறவங்களோட விவரங்களை தர முடியாது இல்லையா? இதுதான் உங்க தீர்மானமான பதில? சாரி மினிஸ்டர், என்னால உங்களை ஹெல்ப் பண்ண முடியல. இது சைலன்சர் பொறுத்துன ரிவால்வர். உங்களை ஷூட் பண்ணா வெளியில யாருக்குமே கேட்காது. எனக்கு உதவி செய்யாதவங்களை சுட்டு கொண்டுட்டு யாரும் இங்க உள்ள வரதுக்கு முன்னால நான் என்னோட ஹெலிகாப்டர்ல ஏறி எங்க பாலிமுறைய நாட்டுக்கு போயிடுவேன். உங்க நாட்டில் எங்க நாட்டோட சட்டம் செல்லாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தானே நீங்க எங்க கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் தான் உங்களை மர்டர் பண்ணேன்னு உங்க நாட்டில் குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி நான் எங்க நாட்டில் இருப்பேன் டாக்டர் டெவில்ஸ்கி? உங்களுக்கு இன்னும் உங்க உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா நான் கேட்ட விவரங்கள் எல்லாம் மரியாதையா கொடுத்துருங்க. இப்பவும் ஒன்றும் லேட்டா இல்லை. கம் ஆன் மினிஸ்டர் சார், நீங்க கேட்குற கிளையண்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டா இந்த நாட்டு சட்டத்துப்படி நான் வாழ்நாள் பூரா ஜெயிலில் தான் இருக்கணும். அதுக்கு பதிலா செத்து போறதே பெட்டர். மினிஸ்டர், உங்களுக்கு என்ன தோன்றதோ பண்ணுங்க, நான் சொல்றது சொல்லிட்டேன். எனக்கு உங்க பேங்கியும்
உங்க பேங்கோட பாலிசிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, எஸ்பெஷலி உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உயிரே போனாலும் பரவாயில்ல, எங்க பேங்கோட சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்களே, அந்த புடிவாதம் என் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திச்சு. எனக்கு உங்க பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. எஸ், என்னோட ஃபர்ஸ்ட் டெபாசிட் $10 million. My God. Minister, I can't believe this. Thank you very much. தரே, இப்போ இந்த கிளிப்பிங் பார்த்ததுக்கப்புறம் நான் முன்னமே நம்ம பேசினோம் டாக்குமெண்ட்ரி போது, நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து உங்களுடைய படத்துலேருந்து வந்திருக்கணும். ஏன்னா ரோஜாலாம் கூட நம்ம பேசினோம். கண்டிப்பாக ஒரு பரிமாணத்தில் ஒரு ஒரு நல்ல கேரக்டர், அதாவது நாட்டுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு நல்ல மந்திரியுடைய ஒரு ஸ்டோரி ஒன்று வருது. பட் அட் த சேம் டைம் எண்டில் வந்து அதுக்கு ஒரு பாரடாக்ஸ் ஆகி மாறிடுறது. ஸோ இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் தாட் சார், அமேசிங். இது 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 ஆச்சு, இது கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கும் அந்த அந்த கதை வந்து. 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதுலேருந்து ஒரு கருவு எடுத்து தான் ப்ராபப்ளி முதல்வன் வந்ததுன்னு தோன்றுறது சார் எனக்கு. அது நான் ஐ கேன் நாட் கமெண்ட் ஆன் தட். ஐ ஹேவ் நோ கமெண்ட்ஸ். பத்மஸ்ரீ திரு எஸ் கிருஷ்ணசுவாமி அவர்கள், அவர்களுடைய தொலைக்காட்சி பயணத்தை நம்முடன் மிகவும் சுவாரஸ்யமான முறையில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பகிர்தல் தொடரும்.